அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்திய பிறகு அவர்களுக்கு சம்பளத்தில் எவ்வளவு தொகை உயரும் என்பதை கணக்கீடு மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேலும் பல அறிவிப்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. உதாரணமாக பயண கொடுப்புணர்வு, கேண்டீன் அலவன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏவும் வந்து உயர்த்தி ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை 4% அதிகரித்து அதற்கான அறிவிப்பை வந்து நேற்று வெளியிட்டது. இதையடுத்து மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஜனவரி 2024 முதல் 50% அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தை வந்து பெறுவார்கள். ஸோ அனைவரும் எதிர்பார்த்தபடி ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே மத்திய அரசு இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் பொது தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பும் மத்திய அரசு ஊழியர்களை மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்தியிருக்கு. இதனால் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் வந்து பயனடைவார்கள். ஸோ இந்த தகவலை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோஜல் வந்து நேற்று வந்து தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள அகவிலைப்படி அதிகரிப்பால் அரசு கருவூலத்திற்கு ஆண்டுக்கு 12,869 கோடி ரூபாய் சுமை கூடும். ஸோ டிஏ அதிகரித்துள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து போக்குவரத்து அலவன்ஸ், அடுத்தது டெபுட்டன்ஸ் அலவன்ஸ், கேண்டீன் அலவன்ஸ் ஆகியவற்றிலும் 25% வந்து உயர்வு இருக்கும். ஸோ ஊழியர்களின் மாத சம்பளத்தில் எவ்வளவு அதிகரிப்பு இருக்கும், இதை பற்றிய உதாரணமாக மத்திய அரசு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 15,000 ரூபாயாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 50% அகவிலைப்படி உயர்வு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு 7,500 ரூபாய் வந்து கிடைக்கும். மொத்தமாக அவரோட சம்பளம் வந்து 22,500 ரூபாய். ஸோ 46% இருக்கும்போது அவருக்கு வந்து 21,900 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதனால் இந்த 22,500 21,900 ரூபாயை கழிச்சோம்னா 1,600 ரூபாய். ஸோ இந்த அகவிலைப்படி 4% உயர்ந்த நிலையில் அடிப்படை சம்பளம் 15,000 ரூபாய் பெறக்கூடிய ஊழியருக்கு 1,600 ரூபாய் மாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அடிப்படை ஊதியம் 50,000 ரூபாய் பெறக்கூடிய ஊழியருக்கு அது 50% அப்படிங்கிறப்போ 25,000 ரூபாய் வந்து மொத்தமாக உயர்வு ஏற்பட்டிருக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 75,000 ரூபாய். இதே 46% இருக்கிறப்ப அவருக்கு 73,000 ரூபாய் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கழிக்கும்போது 2,000 ரூபாய் அவருக்கு மாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த டிஏ அதிகரிப்பிற்கு பிறகு சம்பளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகளும் வந்து அதிகரிச்சிருக்கு. அதில் வந்து பயண கொடுப்புணர்வு, கேண்டீன் அலவன்ஸு, அடுத்தது வந்து எக்ஸ் நகரங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 27%, ஒய் நகரங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியருக்கு 18%, இசட்டில் 9% இருந்தது. தற்போது அது எக்ஸில் 30%, ஒய்யில் வந்து 20%, இஜெட் நகரத்தில் உள்ள ஊழியர்களுக்கு 10% அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களோட அகவிலைப்படி ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணம் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 49,18,000 மத்திய அரசு ஊழியர்களும் 67,95,000 ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என கருதப்பட்டிருக்கு.